இலங்கையில் இரு பிரதான வங்கிகள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. பொதுமக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம், கும்பலாக குவிந்த மக்களால் ஏற்பட்ட பதற்றம். மின்வெட்டு மேலும் மேலும் அதிகரிக்கப்படும், நேரம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. ஆயிரக்கணக்கானோர் ஒன்றிணைந்த பாரிய அரச எதிர்ப்பு போராட்டம். பலப்படுத்தப்பட்ட கோட்டா வயவின் பாதுகாப்பு. இலங்கையில் இன்றைய தினம் வங்கிச் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நாடு தழுவிய ரீதியில் இடம்பெறவுள்ள பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ளவிருப்பதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்திடமிருந்து அறிவித்தலை பெற்றுக் கொண்டுள்ளதாக இலங்கையின் இரு பிரதான வங்கிகள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக எமது வங்கிச் சேவைகளில் இடையூறுகள் ஏற்படலாம் எனவும், எமது வங்கிக் கிளைகள் அத்தியாவசிய மற்றும் அவசர வங்கிச் சேவைகளை வழங்குவதற்காக முற்பகல் 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2022 6 வெள்ளிக்கிழமை அவசர மற்றும் அத்தியாவசிய வங்கிச் சேவைகளை வழங்குவதற்காக திறக்கப்பட்டிருக்கும் கிளைகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கு www.commercialbank.lk என்ற வலைதளங்களில் பார்வையிடலாம் எனவும் குறித்த வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் தலைக்கவசம் அணியாத நபரை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியமையினால் அந்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் பலர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது 700 மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் பாலமுனை வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காவல் சோதனை சாவடியில் நேற்று தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற நபரை காவல்துறையினர் நிறுத்திய போதும் நிறுத்தாமல் சென்றமையினால் அவரை கொடூரமாக தாக்கியதாக தெரிய வருகின்றது. காவல்துறையினரின் தாக்குதல் காரணமாக படுகாயமுற்ற நிலையில் அவர் அக்கறை பெற்ற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற பொதுமக்கள் காவல் நிலைய சோதனை சாவடியை தாக்கி அளித்ததுடன் பொதுமக்களும் பாதுகாப்பு கடமையில் இருந்தவர்களுக்கும் உருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைக்காக வந்த அக்கறை பெற்ற காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினரையும் பொதுமக்கள் தாக்கியுள்ளனர். இதன்போது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமுற்ற நிலையில் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பொதுமக்களால் தாக்கப்பட்ட காவல் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 11 பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மின்வெட்டு நேரம் மேலும் நீடிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 5 அளம் வரை இவ்வாறு மின்வெட்டு நீடிக்க வாய்ப்புகள் உள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நுரச்சோலை அனல் மின் நிலையம் தேசிய மின்வெட்டத்திற்கு 270 மெகாவாட் மின்சாரத்தை இழந்துள்ளதாகவும், இதனால் எதிர்காலத்தில் மேலும் மேலும் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 270 மெகாவாட் எண்ணெய் இழப்பை ஈடுகட்டுவது நஷ்டம் என்றும், அந்த திறனை நீர் மின்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறியியலாளர்கள் சங்க தலைவர் அனில் ரஞ்சித் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பில் மகாவலி அதிகார சபையுடன் கலந்துரையாடப்பட்ட போதும் அவர்கள் அதில் அதிக அக்கறை காட்டவில்லை எனவும் தெரிவித்தனர். சமநல விளம்பர மற்றும் லக்ஸபான நீர்மின் நிலையத்திலிருந்து இந்த கொள்கலனை மீளப்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 3 3 மணித்தியாலங்களும் 20 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஹெட்டன் நகரில் அரசுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களாலும் மற்றும் ஆசிரியர்கள் சமூக செயற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1000 மேற்பட்டோர் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். மேற்படி போராட்டக்காரர்கள் பேரணியாக ஹெட்டன் நகரிலிருந்து மல்லியப்புச்சந்தி வரை சென்று அங்கு அனைவரும் ஒன்று கூடி போராட்டத்தினை முன்னெடுத்தனர். அதன்பின் மீண்டும் ஹெட்டன் நகரத்திற்குள் பேரணியாக சென்றனர். இன்றைய பணிப்புறக்கணிப்புக்கு ஆதரவு தெரிவித்தும் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம், தொடர் மின் துண்டிப்பு, எரிபொருள் வெளியேற்றம், டீசல் தட்டுப்பாட்டினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்செயலை கண்டித்து குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. எதிர்ப்பு பதாதைகளை காட்சிப்படுத்தியவாறு கருப்பு கொடிகளை ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர்.
அரசு தலைவரின் பாதுகாப்பு சம்பந்தமாக செயல்பட்டு வரும் அரசு தலைவர் பாதுகாப்பு பிரிவினை உதவிக்கு பிரதி காவல்துறை அதிபர் மற்றும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோர் மேலதிகமாக நியமிக்கப்பட்டனர். மேஜர் ஜெனரல் ஷெனரத் நிவோன் ஹெல்வின் தலைமையில் கீழ் இயங்கும் அரசு தலைவர் பாதுகாப்பு பிரிவின் நடவடிக்கைகளை காத்திரமாக மேற்கொள்ளும் வகையில் இந்த புதிய நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிக்குமார் இலங்கை மத்திய வங்கிக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அரண்களை உடைத்துக் கொண்டு அரசு தலைவர் மாளிகைக்குள் செல்ல முயற்சித்தமை உட்பட காவல்துறையினர் வழங்கி வரும் பாதுகாப்பு சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் புத்தளம் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் நிமல் பெரேரா அரசு தலைவர் பாதுகாப்பு பிரிவில் காவல்துறை பணியணிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இரு பிரதான வங்கிகள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. பொதுமக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம், கும்பலாக குவிந்த மக்களால் ஏற்பட்ட பதற்றம். மின்வெட்டு மேலும் மேலும் அதிகரிக்கப்படும், நேரம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. ஆயிரக்கணக்கானோர் ஒன்றிணைந்த பாரிய அரசு எதிர்ப்பு போராட்டம். பலப்படுத்தப்பட்ட கோட்டாபயவின் பாதுகாப்பு.